சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஏன்னா நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல் ஸ்டைலில் மிக சுவையாக வீட்டில் சமைக்கிறது எப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து செஞ்சு காட்டுவாங்க. முதல் முறையாக நாங்கள் வந்துட்டு பாருங்கள், ஒரு டீமை உருவாக்கி ஹோட்டல் ஜேபி 7 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி ஹோட்டல் பிரான்ச்சை வந்து பெங்களூரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். மைதா மாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளார் மாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, தேவையான அளவு ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு குடமிளகாய் எடுத்து ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்குறோம், ஒரு பெரிய சைஸு வெங்காயம், 5 பச்சை மிளகாங்க, தேவையான அளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி கான் வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்குறோம். இது வேக வைக்காமல் செய்ய முடியாது, வேக வைக்கணும். இது வந்து எல்லா மார்க்கெட்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சா தான். இது வேக வச்சு நான் வச்சுருக்கிறேன், வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது வச்ச பெரிய வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். வெங்காயம் நறுக்கும் போது ரொம்ப பொடியாக நறுக்கக்கூடாது நண்பர்களே, இந்த மாதிரி தான் வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி பீசஸ்ங்களா பெருசு பெருசாக நறுக்கணும், ரொம்ப பொடியாக வந்து நறுக்கினாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்சியம், அதாவது நம்ம ரெண்டாக வெட்டி வச்சுருந்தீங்களா, கேப்சியம் வந்துட்டு எப்பவுமே வந்து வெட்டி உள்ளே இருக்கிற விதை எடுத்துருங்க. விதை எடுத்துட்ட அப்புறம் அந்த கேப்சியமும் இதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு சதுர வடிவில் ஸ்கொயர் ஸ்கொயராக வெட்டி எடுத்துங்க. அடுத்து 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அடுத்து பேபிக்கான கட் பண்ணிக்கலாம். நாங்கள் கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணணும் கிடையாது நண்பர்களே, உங்களுக்கு எப்படி வந்துட்டு எந்த ஸ்டைலில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கனால நாங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறோம். பேபிக்கான மறக்காமல் வந்து வேக வச்சுட்டு கட் பண்ணுங்கள், வேக வைக்காமல் நீங்கள் செய்யக்கூடாது, நல்லா வராது. நம்ம கழுவி வச்ச கொத்தமல்லியை கட் பண்ணிக்கலாம். அடுத்து பேபிக்கான கோட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பேசன் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பேசனில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு மைதா மாவு போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளான் பவுடருங்க, ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து உப்பு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுங்க, அதில் வந்து அளவு சொல்ல முடியாது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகு தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணோம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு எப்படி வந்துட்டு ஒரு பதமாக மிஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற மிஸ் பண்ணும். ஒரே டைம் வந்து ஜாஸ்தி வாட்டர் மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப தண்ணியாகிடும். பார்த்திங்களா நண்பர்களே, ஃபுல்லாக கரைச்சிட்டு மாவு இப்படி எடுத்து விடும்போது மேலேருந்து பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி மிஸ் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து நம்ம வெட்டி வச்ச பேபிக்கான கலந்துக்கலாம். பேபிக்கான இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேபிக்கான நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்களா இதுதான் வந்து கிச்சன் ஏரியா, இங்கே தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம். இன்னொன்று வந்துட்டு பாருங்கள், நம்மளை வந்து ஹோட்டல்லேருந்து உங்களுக்கு லைவாக வீடியோ காட்டுறதுனால வந்துட்டு ஹோட்டல் கடையில் தான் எல்லாமே செஞ்சு காட்ட போகிறோம். அதனால் யாரும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, சுத்தபத்தமாக தான் செய்வோம். ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கணும், தேவையான அளவு. பார்த்தீங்களா அடுப்பத்தை வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. அதே நம்ம வீட்டில் வந்துட்டு கடாய் வந்துட்டு வீட்டு கடையில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது நீங்கள் எவ்வளோ பேபிக்கான யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஊற்றி. இப்போ நம்ம செய்யக்கூடியது என்னென்னா சூடாச்சுங்களா, ஆ ஓகே, ஆயில் வந்து சூடாயிச்சு. சூடான ஆயிலில் நம்ம கலக்கி வச்ச பேபிக்கான ஆயிலில் சேர்க்குறோம்.
இந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக சேர்த்துக்கணும். ஒரே டைம் வந்து வாரி மொத்தமாக போட்டுறாதீங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா மைதாவும் காம்பளமாவும் மிஸ்ஸிங் இருக்கிறனால ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே கெட்டியாக பிடிச்சிங்க களி மாதிரி. கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்து போட்டிங்கன்னா பெட்ரு ரொம்ப வேறு லெவலில் வரும். இங்கே ஹோட்டலில் வந்து கடாய் பெருசாக இருக்கிறனால நான் கலைக்கு வச்ச எல்லா பேபிக்கானையும் ஒரே முறையில் வந்துட்டு ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்க்க முடியுது. வீட்டில் வந்து கடாய் சின்னதாக இருக்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நாங்கள் சேர்த்த மாதிரி மொத்தமாக சேர்க்காதீங்க. பேபிக்கான ஆயிலில் சேர்த்து மினிமம் ஒரு 5 நிமிஷம் தான் நல்லா வேக விடுங்க. அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. ஏன் 5 நிமிஷம் நான் சொல்கிறேன்னா, கொஞ்சம் உடனே எடுத்திங்கன்னா என்ன ஆகுனா ஒரு மாதிரி வந்துட்டு மெதுவாகிடும். எப்பவுமே பேபிக்கான் பெப்பர் சில்லிக்கு வந்துட்டு முறமுறப்பாக இருக்கணும். அந்த முறமுறப்பு சாஃப்ட்னஸ் வர வரைக்கும் நல்லபடியாக ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுங்க. 5 நிமிஷம் மேலேயும் விட்டுறாதீங்க. அப்பப்போ இதே மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இது வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு லைட்டாக கலர் வரணும், ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வந்துட்டு கரண்டியால் கிளறி விடுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேபிக்கான சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ கலராக வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ எடுத்துடலாம். எவ்வளோ அருமையாக பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் வந்து பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்து வச்சிங்க, எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா வடிகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே பாருங்கள், இன்னொரு ஸ்டவ் வந்துட்டு பர்னரை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடை வச்சுக்கலாம். இதே மாதிரி வீட்டிலலாம் இருக்காது, இது ஹோட்டல்ன்றனால இந்த மாதிரி கடையில் வச்சுருக்கோம். வீட்டில் வந்து நார்மல் கடையிலே பண்ணலாம். பார்த்தீங்களா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடையை வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. அந்த கடையில் 3 ஸ்பூன் எண்ணெய், கோல்டு வின்னர் எண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன்னு. மற்றபடி பாமாயிலுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும், தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு. ஆயில் சூடாச்சு, வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஜாஸ்தி சேர்க்காதீங்க. ஏன்னா ஜாஸ்தி சேர்த்துனா காரமாக இருக்கும், சின்ன பசங்க சாப்பிட முடியாது. காரம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து வெட்டி வச்ச கேப்சியம் சேர்த்துக்கலாம். அதாவது வந்து மிளகா, பெரிய மிளகா, குட மிளகான்னு சொல்லுவோம்ல, அந்த குட மிளகாவை சேர்த்துக்கலாம். நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக வருது. ஹோட்டலில் செய்யும் போது இந்த மாதிரிலாம் ஃபயர் வரும், வீட்டில் வந்து ஃபயர் இந்த மாதிரி வரும்னு சொல்லி ட்ரை பண்ணிடாதீங்க, அது நம்பிக்கை ஆபத்தாயிடும். நல்லா வதக்கிட்ட அப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி தான் யூஸ் பண்ணணும், கடையில் வாங்கி யூஸ் பண்ண. எவ்வளோக்கு எவ்வளோ மத தருமோ அவ்வளோக்கோ வந்து அந்த இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை இருக்காது. நல்லா வதக்கி விட்டுங்க நண்பர்களே, நல்லா வதக்கி விட்டாச்சு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையே இல்லாமல் நல்லா வதக்கியாச்சு. இப்போது இந்த நிலைமையில் இப்போ வந்துட்டு 1 கிளாஸ் வாட்டர் சேர்த்துடலாம். அதில் அனல் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்க்குறோம், மிளகு தூள். ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா போட்டதுனால மிளகா தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சோயா சாஸ் ஜாஸ்தி ஊற்றிட்டால் ஒரு மாதிரி வந்து கசப்பு தன்மை புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நண்பர்களே. இப்போ எல்லாம் மிக்சிங் ஆகிட்ட அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஆயிலில் போட்டு பொறிச்சு வச்ச பேபிக்கான சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அனலை கொஞ்சம் ஜாஸ்தியாக அனலை ஏற்றி விட்டு நல்லா மிக்சிங் பண்ணிக்கங்க. அழகான கொத்தமல்லியை மேலே மலை சாரல் மாதிரி தூவி விட்டுருங்க. நல்லா கொத்தமல்லியை போட்டு நல்லா கிளறி விட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி அழகாக கிளறி விட்டு எவ்வளோ அருமையாக வந்துருப்பாருங்க. பேபி கார்ன் பெப்பர் சில்லி ரெடி. இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, பேபி கார்ன் பெப்பர் சில்லிங்க வேறு லெவலில், எவ்வளோ அருமையாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கே அப்படியே சிக்கன் பீசஸ் மாதிரி வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஹோட்டல் ஸ்டைலே வந்து நல்லா சுவையாக வந்து செஞ்சுருக்கிறது. இதே மாதிரி வந்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எப்போவும் நமக்கு வேணும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.